வணக்கம் வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் சம்பா சஷ்டி அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சஷ்டி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், முருகருக்கு உகர்ந்தது சஷ்டி. சம்பா சஷ்டினா என்னன்றது இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக சஷ்டி திதி கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்து ஆறாவது திதியை சஷ்டி திதி. சம்பா திதினா என்ன? அது சிறப்பு. சஷ்டி வந்து முருகருக்குரியது, உகந்த நாளாக சஷ்டி திதி வந்து கடைபிடிக்கிறோம். சஷ்டினா ஆறு என்று பொருள். ஆறு படை வீடு, ஆறு முகம் இவற்றை குறிப்பிடுகின்றது. ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வரும் கந்த சஷ்டி வந்து முருகப்பெருமானுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. கார்த்திகை மாதம் வளர்பிறையில் வருகின்ற சஷ்டி தான் சம்பா சஷ்டி எனப்படும். இந்த சம்பா சஷ்டி வந்து பைரவருக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. அது எப்படி சம்பா சக்தி வந்து பைரவருக்கு உகந்ததாக கருதப்படுகின்றது என்பதை பார்ப்போம். இரண் யாச்சன் என்ற அசுரன் இருந்தார். அவருடைய மைந்தர்கள் அந்தகாசுரன் மற்றும் சம்பகாசுரன் இருவர் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே தேவர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். தேவர்களோட எப்போவுமே அவங்கள துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். இவர்களுடைய துன்புறுத்தல் அட்டகாசம் தாங்க முடியாமல் தேவர்கள் வந்து போய் சிவபெருமானிடம் முறையிடுறாங்க, எங்களை காப்பாற்றுங்க, அந்த அசுரர்களிடம் இருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க வேண்டி கேட்குறாங்க தேவர்கள் அனைவரும் சென்று. இதனால் சிவபெருமான் வந்து என்ன செய்கிறாரு, பைரவரை தோற்றுவிக்கிறாரு. சிவபெருமான் பைரவரிடம் சொல்கிறாரு, நீ போய் அந்த ரெண்டு அரக்கர்களையும் அழித்து விட்டு வரும்படி சொல்கிறார். அதன்படியே பைரவரும் போகிறாரு. அந்த இரண்டு அரக்கர்களையும் அவர் வந்து திருக்கோவலூரில் வதம் செய்கின்றார். இதனால தான் சம்பாசுரனை கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டியில் பைரவர் வதம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதனால தான் அந்த சஷ்டி சம்பா சஷ்டி என்று அழைக்கப்படுகின்றது. கார்த்திகை மாதம் அமாவாசை மறுநாள் முதல் விரதம் இருந்து, அமாவாசை வரதுலேருந்து அதுக்கு அடுத்த நாளிலிருந்து விரதத்தை ஆரம்பிக்கணும். சஷ்டி அன்று யோக பைரவரை வழிபட்டு விரதம் மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. சகலவித சௌபாகியங்களும் கிட்டும். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் தான் சம்பா சஷ்டி வந்து கொண்டாடப்படுகின்றது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருக்கோவில்களில் விட்டிருக்கும் பைரவர் யோக பைரவரை வால்முகி முனிவர் வந்து பிரதிஷ்டை செய்தார். இவருக்கு அவர் பிரதிஷ்டை செய்த யோக பைரவருக்கு அர்த்தஜாம பூஜை செய்வாங்க. பூஜையில் வந்து புணுக்கு சாத்தப்பட்டு வடமாலை சம்பா நெய்வேத்தியமாக செய்யப்படுகின்றது. சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை தங்க அங்கி சாத்தப்படுகிறது யோக பைரவருக்கும். அன்று இரவே வந்து பார்த்திங்கன்னா குதிரை வாகனத்தில் பைரவர் வந்து திருவீதி உலா வருவது சிறப்பு மிக்கதாக கருதப்படுகின்றது. யோக பைரவரை வந்து வால்முகி முனிவர் பிரதிஷ்டை செய்ததனால் அங்கு வந்து பூஜை புலஸ்காரங்கள் எல்லாமே பைரவருக்கு முறையாக செய்யப்பட்டு வருகின்றது. பைரவர் சந்நிதியில் ராகு காலத்தில் வந்து மிளகு தீபம் ஏற்றி செவ்வரளி பூ சாற்றி வேண்டிக்கிட்டோம்னா திருமண தடை வந்து நீங்கும், குழந்தை பாக்கியம் கெட்டும், வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும்.
நாம் நினைத்த அத்தனை காரியங்களும் கைகூடும். குழந்தைங்களுக்கு படிப்பு அதற்கும் வேண்டிக்கலாம், எல்லா வித செல்வங்களும் கிடைக்கும். யோக பைரவரை நம்ம விரதம் இருந்து வேண்டி வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். ஆடி தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு 1:33 முதல் 11:53 வரை பைரவருடன் முருகப்பெருமானை சேர்த்து நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. நம்ம நினைக்கிற காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக கைகூடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இதை விட சிறந்த ஒரு பதிவில் அடுத்த ஆன்மீக தகவலில் பார்க்கலாம்.